ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பானுஸ் ரெசிபீஸ். பிஸியான மார்னிங் டைம்ல டக்குனு 10 நிமிஷத்துல செய்யற மாதிரியான புரோட்டீன் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த மாவை புளிக்க வைக்க தேவையில்லை, அரைச்ச உடனே தோசை ஊத்திடலாம். ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கம்பு தோசை எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல 1 கப் சுத்தம் பண்ண கம்பை சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு, இதை சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். 2-3 தடவை அலசிட்டு இப்போ இது மூணு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே காரத்துக்கு 1 வரமிளகாய் இதோட ஊற வச்சுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. 5-6 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். இந்த அளவுகள்னா 1 கப் கம்புக்கு சொன்ன மெஷர்மெண்ட். நீங்க எடுத்துக்கிற கம்போட அளவுக்கு தகுந்த மாதிரி பருப்பு வகைகளை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்சியில தான் அரைச்சிக்க போறேன். அதுக்கு 1 ஜாரில் பாதி அளவு கம்பை சேர்த்துருக்கேன். கூடவே பெரிய பல்லு பூடு 2, 1 சின்ன துண்டு இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு பெருசா இருக்கிறதால நான் 2 சேர்த்துருக்கேன். சின்னதா இருந்தா 4-5 கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. ரொம்ப நைஸா அரைக்காம ஓரளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பா இருக்க மாதிரி அரைச்சுக்கணும். அரைச்ச மாவு 1 பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற கம்பையும் ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு பவுல்ல மாத்திக்கலாம். ஜார்ல கொஞ்சமா தண்ணியை சேர்த்து அலசிட்டு அந்த தண்ணியையும் மாவோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பொடியா கட் பண்ண 1 வெள்ளாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஃபைனா சாப் பண்ண மல்லித்தலையும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகாயை சேர்த்து அரைச்சிருக்கதால நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ தோசைக்கல்லை சூடானதும் 1 கரண்டி மாவு எடுத்து எப்பயும் போல நம்ம தோசை வறுத்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெயை தோசையை சுத்தி ஊத்தி விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்போ தோசையை திருப்பி போட்டு 1-2 நிமிஷத்துல எடுத்துடலாம். பாருங்க, ரொம்பவே ஹெல்தி அண்ட் கிறிஸ்டியான புரோட்டீன் ரிச் கம்பு தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே போல மிச்சம் இருக்கிற மாவுலையும் தோசையை சுத்தி எடுத்துக்கலாம். தேங்காய் சட்னி கூட இந்த தோசையை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு மறக்காம உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.